ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 இன்னும் பரிசீலனையே உள்ளது சார். என் விண்ணப்பங்கள் இன்னும் 10 நாள் தான் சார் இருக்குது, அடுத்த தவணை வாரத்துக்கு. ஆனால் இன்னும் இந்த அப்ளிகேஷன் பரிசீலனையில் தான் உள்ளது, கலாய்வில் உள்ளது சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதிய அப்டேட் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎம் செல் புகார் அளித்தல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் செல் ஸ்பெஷல் செல்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த செல்லில் போயிட்டாங்க நம்ம புகார் அளிக்கலாம், ஆன்லைன் மூலமாக நம்ம புகார் அளிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் பகுதியில் உள்ள வருவாய்த்துறை அல்ல கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா பரிசீலனையில் உள்ளது, உங்களை அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படலை அப்படின்லாம் செலக்ட் ஆகலை, அவங்களாம் வந்து எந்த ஒரு மேல்முறையீடும் செய்ய முடியாமல் காத்து கொண்டு இருக்கின்றன. அவர்களுக்கு வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் தான் என்னென்னா சிஎம் செல்லில் புகார் அளிப்பதற்கான ஒரு முறையீட்டில் மேல்முறையீட்டில் அந்த ஆப்ஷனும் இருக்குது. மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு ஸ்பெஷலாகவே கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணலான்றதுலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றும் பரிசீலனையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தானா சார் எங்களது அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது சார் அப்படி சொல்கிறவங்களும் மேல் அந்த மாதிரி சிஎம் செல்லுக்கு நம்ம புகார் அளிக்க முடியும். என்ன காரணங்களுக்காக புகார் அளிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்குது சார், அவங்களாம் வந்து விண்ணப்ப மேல்முறையீடு செய்யலாம். அதாவது சிஎம் செல்லில் புகார் அளிக்கலாம்னா கண்டிப்பாக அளிக்க முடியும். இதுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் வைக்கலனாலும் இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இதில் வந்து ஜாதி சான்றிதழ் நான் இது வைக்க அட்டாச் பண்ணல சார்ன்றவங்க சிஎம் செல்லில் அப்லோட் பண்ணி நம்ம வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கார் வாங்கியிருக்கேன் சார், அதனால ரிஜெக்ட் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இதுக்கு சிஎம் செல்லில் புகார் அளிக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லில் எப்படி நம்ம புகார் அளிக்கலாம் என்றதான் பார்க்க போகிறோம். இன்னும் 10 நாட்கள் தான் உணவு, அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி 2வது தவணை வரும்போது அதுக்குள்ளே நம்ம மேல்முறையீடு பண்ணி பரிசீலனையிலிருந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்டாக வரணுன்றது தான் எல்லோரோட கனவாக இருக்குது. அதுக்கு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. சிஎம் செல்லில் போய் நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல்லேயே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். முதல்ல ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தமிழ்நாடு சிஎம் டிஎம்சிஎம் செல்னு சொல்லி கொடுங்க. ப்ளே ஸ்டோரில் வரும் தமிழ்நாடு லோகோ போட்டால் சிஎம் செல்லுக்கான ஸ்பெஷல் ரெக்யூப்மெண்ட்டுக்கு அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மெத்தடில் தான் இருக்கும். மனு செய்யின்னு சொல்லியிருக்கோம், மனுவின் நிலை அறிய மனு செய்கன்னு இருக்கும். மனு செய்ய முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணணும். லாகினுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பரே கொடுத்து நாம் லாகின் பண்ணிக்க முடியும். லாகின் வந்து உங்களோட மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணோன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும். சென்ட் ஆனோன்னா அந்த ஓடிபியை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டோன்னா மனு இணை வழியே மனு அளித்தல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க வந்துடும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் மாற்று தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர். ஃபஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்தோம், 100 நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பப்ளிக்காக இண்டிவிஜுவலான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் இண்டிவிஜுவல்னே கொடுத்துங்க. எதனால்னா நம்மளோட அப்ளிகேஷன் தான் நம்ம மேல்முறையீடு போகிற போகிறோம். அதுக்கப்புறம் ஆதார் எண், ரேஷன் கார்டு எண், குடும்ப அட்டைன்னு கேட்டிருக்காங்க. குறை விவரம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த குறையின்கான டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வெப்சைட்டில் கொடுக்குறேன். ஒவ்வொரு குறையும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், அந்த குறையை நீங்கள் டைப் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பரிசீலனையிலே உள்ள அப்ளிகேஷனு அப்படின்றவங்களுக்கு மேல்முறையீடும் செய்ய முடியவில்லை சார், நாங்கள் என்னது பண்ண சொல்ல சார் கேட்டிருக்கேன், அந்த குறையை வந்து அப்படியே டைப் பண்ணிங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி, நாம் அதாவது என்னோட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம்னா ஆமாம் கொடுத்துங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. எந்த குறை தொடர்புடைய அரசு துறை எது கேட்டிருக்காங்க, இது ரூரல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், ஆறில் வரும் பாருங்க, ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்க பாருங்கள், அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்தோடனே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு தான் டைரெக்டாக போகும். லோக்கல் பாடி வந்து நாட் அப்ளிகபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாளுக்கு உங்களோட கிரீவன்ஸ் தைப்பு குறை என்னன்னு கேட்டிருக்காங்க. குறை என்னென்னா நம்மள வந்து மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டு இருக்க பாருங்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த திட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, நம்ம அதுதான் நம்ம மேல்முறையீடு செய்ய போகிறோம், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். குறையின் வகை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க், அப்ரூவ்டு பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்டட், கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேஸ் ஸ்டேட்டஸ் ஷோயிங் த இன்வேலிட் அதர்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிசீலனை உள்ளது, அதனால் இன்னும் எனக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகலன்றதான் சொல்ல போகிறோம். நம்ம அதர்ஸே கொடுத்துக்கலாம், அதர்ஸ் கொடுத்தா தான் நம்ம நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி பாடலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டனா அதை சொல்லி நம்ம தேவையானது சொல்லிக்கலாம். மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிங்க. நான் காஞ்சிபுரம் மாவட்டம்ன்றது காஞ்சிபுரம் மாவட்டம் கொடுத்துருக்கேன்.
அதுக்கடுத்து தாலுக்கு வந்து என்ன தாலுக்குன்றதையும் கொடுத்துங்க. தாலுக்கா வந்து என்ன தாலுக்கானா எந்த வட்டாட்சியர் அலுவலகம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அந்த வட்டாட்சியர் அலுவலகத்து உங்கள் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ஊரை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கிராமம் வருவாய்த்துறை கிராமம் எந்த கிராமம்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் கிராமத்தோட பெயர் கொடுத்துக்கணும். அந்த கிராம பெயர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களோட அட்ரஸ் கேட்குற அட்ரஸ் வந்து செல்ஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அபோ மேற்காணும் வகாரியில் வசிக்கவில்லை எனில் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் வசிக்கலனா புது அட்ரஸ்னால் நீங்கள் அந்த அட்ரஸை கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் அதே அட்ரஸில் தான் சார் இருக்கேன்னா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் தான் நான் இருக்கேன்னா அதே கொடுத்துக்கலாம். பேஷன் மனுதார் முகவரி கேட்டிருக்காங்க அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கனாக்கா உங்கள் அப்ளிகேஷனு வந்து கிரீவன்ஸ் ஐடி வந்து க்ரியேட் ஆகிட்டு இங்கே மேலே பாருங்கள் அட்டாச்மெண்ட்டுக்கான இது இருக்குது டாக்குமெண்ட்டு அந்த பின்னு மாதிரி இருக்கும். அந்த பின்னை கிளிக் பண்ணிங்கனாக்கா என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்களோ இப்போ 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டனா வருமான வரி சான்றிதழ் வைக்கணும். அதுக்கு நீங்கள் டைரெக்டாக இதில் அட்டாச் பண்ணிடலாம். நான் 72,000 தான் வாங்கினேன் சார் வருமான வரி சான்றிதழ் நம்ம வைக்க முடியும். அப்புறம் நம்ம அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணோம்னா உங்களோட அப்ளிகேஷன் சென்ட் ஆகிடும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கனாக்கா 6233677 75 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு. இதை நீங்களே உங்கள் மொபைல்லே பண்ண முடியும். இந்த மெத்தடில் நீங்களும் மனு செய்யலாம் சிஎம் செல்லுக்கு. மேலும் தகவலுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.